கடந்த 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் பல பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நடத்தப்படாமல் இருப்பதால் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக தகவல் வெளிவந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி, தமிழகத்தில் பல பல்கலைக்கழகங்களில் படித்து முடித்துவிட்டு பட்டம் பெறாமல் 929,542 பேர் காத்திருப்பதாக அதிர்ச்சி தகவலை கூறினார். திருச்சி, பாரதிதாசன், சென்னை பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டமளிப்பு விழா நடைபெறவில்லை என்ற அமைச்சர் பொன்முடி, குறிப்பாக 2022 படித்து முடித்தவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் தவிர வேறு எங்குமே பட்டம் அளிக்கப்படவில்லை என கூறியிருக்கிறார். கிட்டத்தட்ட பல்கலைக்கழகங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், நீங்கள் சொன்ன மாதிரி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் 2019-20 தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. 21-22 பட்டமளிப்பு விழா தாமதமாகி மாணவர்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணம் ஆளுநர் RN ரவிதான் எனவும், சிறப்பு விருந்தினரை அழைப்பதில் ஆளுநர் மத்திய அமைச்சர்கள் வட மாநிலத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறிய அமைச்சர் பொன்முடி, இதனால்தான் காலதாமதம் ஆகிறது எனவும் கூறினார். 2020-21 அந்த மாதிரி பல்வேறு பல்கலைக்கழகங்களில் அதெல்லாம் முடிவு பெற்றும் கூட கான்வகேஷன் நடைபெறாமல் இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் நாங்கள் அல்ல, தமிழ்நாடு அரசு அல்ல. அதற்கு கவர்னர் முழுமையாக, அவர் எப்போ தேதி கேட்டாலும் நாங்கள் கொடுத்துட்றோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சென்று கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவே இது உங்கள் சார்பாக நான் ஆளுநர் அவர்களை இருக்கிற அதுக்கு வந்து சிறப்பு விருதுனால கூப்பிடணும். அது பெரும்பாலும் அவர் கூப்பிடணுன்னு நினைக்கிறாருன்னா இங்கே இருக்கிறவங்க கூப்பிட்றத விட வடஇந்தியாவிலேருந்து கூப்பிட்டா தான் சரியாக இருக்கும்னு நினச்சி தான் நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க சமீபத்தில் நடக்கிற கான்வகேஷன்லாம். அதனால் வர காலதாமதம் தான் இந்த காலதாமதங்கள் எல்லாம். அமைச்சர் பொன்முடியின் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஆளுநர் மாளிகையிலிருந்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதில் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு June 16 19 திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்திற்கும் 28 பெரியார் பல்கலைக்கழகத்திற்கும் பட்டமளிப்பு விழா நடத்தப்படும் என தேதி ஒதுக்கப்பட்டுள்ளது. July 7 ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர்த்து நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், தமிழக வேளாண் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் வருகிற July-August மாதங்களில் தேதி ஒதுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரை நியமிக்க தமிழக அரசு தேடுதல் குழு அமைக்காததால் தான் பட்டமளிப்பு விழா தாமதமாவதாக ஆளுநர் தரப்பில் கூறிய நிலையில், தமிழக அரசு தரப்பில் விதிகளின்படி கடந்த ஆண்டு October 3 கொண்ட தேடுதல் குழுவை அமைத்து ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பியிருப்பதாகவும், ஆனால் விதிகளை மீறி UGC-யிலிருந்து மேலும் ஒருவரை குழுவில் சேர்க்க சொல்லி ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டிருப்பதாகவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். கோவை பல்கலைக்கழகத்தில் சட்டப்படி கவர்னருடைய நாமினி, அவர் கவர்னருடைய நாமினியும் போட்டாச்சு, கவர்மெண்ட் நாமினி, இன்னொருத்தர் சிண்டிகேட் நாமினி, இந்த மாதிரி மூணு பேர் போட்டு அவங்க தான் VC வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லி பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஆக்ட் October 19, 2022 இன்னும் இவரில் அதுக்கு வந்து ஒரு இது கொடுக்கல. என்ன பண்ணுறாரு அவர், இந்த மூணு பேர் போட்டாக்கா யூஜிசியில் ஒருத்தரை போடுங்கன்னு அவர் சொல்கிறார். ஏன் அது, வாட் இஸ் த நெசசிட்டி? ஆக்டே இருக்குது, மூணு பேர் போடணும்னு. மூணு பேர் பேரையும் நாங்கள் எழுதி அனுப்பிச்சுட்டோம், அதை வந்து அப்ரூவ் பண்ண வேண்டியதுதானே ஒரு ஆளுநருடைய வேலை. அதில் என்ன பண்ணுறாரு அவர், யூஜிசியிலேருந்து ஒருத்தரை போடுங்க, போட்டால் தான் இவருக்கு வேண்டியவங்களை யாருனா போடுவாங்கன்றதுனால அது மாதிரி தவறான நடைமுறைகளை எல்லாம் அவர் பின்பற்றி கொண்டிருக்கிறார். எப்படி மாறி மாறி ஆளுநரும் அமைச்சரும் கருத்து மோதலில் ஈடுபட்டு வருவதால் மாணவர்கள்தான் பட்டம் பெற முடியாமல் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. ஆகையால் கருத்து மோதலை விடுத்து இருதரப்பினரும் சமரசம் செய்து கொண்டு அனைத்து பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழாவை நடத்த வேண்டும் என்பதே மாணவர்களின் எதிர்பார்ப்பு.